நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதி. இன்றைக்கு நாம் நகர்வள பகுதியில் முதலாவதாக பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஊபேலி என்ற கிராமப்பகுதியில் சார்ந்த மூலக்காடு என்கின்ற கிராமம். இந்த கிராமத்தில் ஒரே ஒரு மாணவி ஆரம்ப ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார், அபிநயா என்ற மாணவி. இந்த ஒரு மாணவிக்காக மூலக்காடு பகுதியிலே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை பலரும் தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். ஒரே ஒரு மாணவிக்காக ஆசிரியர் ஒருவர் அங்கே 5 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று யானை காடுகளிலே அந்த பள்ளி மாணவிக்கு தினந்தோறும் வகுப்பை நடத்தி வருகிறார் என்பது ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். இது பற்றி அபிநயா தெரிவித்த போது, நான் என் பேர் தான் அபிநயா, நான் 5ஆவது படிக்கிறேன். நான் தான் இந்த 2 வருஷம் நான் தான் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் படிச்சதுலேருந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஒருத்தி தான் படிக்கிறேன், யாரும் இல்லை, எல்லோரும் இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ நான் தான் 2 வருஷமாக படிச்சிருக்கேன். எனக்கு சார் மணிகண்டன் சார்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் கூலூர்ந்து வர்றாரு. அவர் வந்து கீழே வரைக்கும் வண்டி வரும், ஜென்மன்ஸ்னால் அதுக்கு மேலே இருந்து நடந்து தான் வருவார், யானை நிற்கும், அதையும் தாண்டியே படித்து தரதுக்காக வருவார். இந்த ஸ்கூல் இந்த ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் இல்லை. எல்லோரும் யானை வந்து இங்கே எல்லா வீடியோ வரைக்கிறனால எல்லோரும் போயிட்டாங்க. இந்த ஊரில் இப்போ கம்மியாக தான் நான் இருக்கிறாரு. இப்போ நான் இந்த 4 கழிச்சா எச்சா முடியுது, அதுக்கப்புறம் நான் கூடலூர் ஹை ஸ்கூலுக்கு போகிறேன். இங்கே வேலை வாய்ப்பெல்லாம் கம்மி, இங்கே தான் இங்கே வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வேலை எல்லோரும் இங்கே கூடலூருக்கு வீடு வாங்கிட்டு எல்லோரும் ஃபேமிலியோடு போயிடுறாங்க. இப்போ இங்கே கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ இந்த ஊரில் நிறைய பேர் இருந்தவங்க இப்போலாம் கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ நான் ஒருத்தி தான் இங்கே இருக்கோம், எங்கள் நெஞ்செல்லாம் 2-3 பேர் தான் இருக்காங்க. இந்த இங்கே ஸ்கூல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கம்மியாக போயிடுச்சு. இப்போ நான் தான் 2 வருஷமாக படிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒருத்தி படிக்கிறதுனால தமிழக அரசு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூலக்காடு என்று சொல்லுகின்ற இந்த பகுதி பெயருக்கு ஏத்ததை போல ஏதோ ஒரு மூளை பகுதியிலே அமைந்திருக்கிறது என்பது நாம் பார்க்கின்ற போதே தெரிகிறது. இந்த மூலக்காடு பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த ஊர் என்றாலும் இது 1950-60களிலே இந்த பள்ளி சிறப்பான முறையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றும், இந்த பள்ளி 1979ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது, அங்கே கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்றும், அங்கே இருக்கின்ற தேயிலை தோட்டம் தனியார் தேயிலை தோட்டத்தை நம்பி 500 குடும்பம் கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு செழிப்பான ஊராக இருந்தது இந்த மூலக்காடு என்று சொன்னார்கள். இந்த மூலக்காட்டு இந்த ஆரம்ப பள்ளியிலே படித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் இந்த பள்ளியிலே படித்தவர்கள் காவல்துறையிலும் இன்னும் உயர் அதிகாரிகளாகவும் சிறப்போடு இன்றைக்கு பல மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கிராமமாக இருந்தது. இன்றைக்கு தேயிலை விலை கிடைக்காதனாலும் இந்த தேயிலை காட்டுக்கு நடந்து வருகின்ற போது யானைகளுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து மிருகங்கள் அதிகமானதினால் இந்த பகுதியிலே மக்கள் வருவதற்கும் போவதற்கும் வசதி இல்லை என்றும், இரவு 8 மணிக்கு அரசு பேருந்து ஒன்று வரும் என்றும், அது காலை 6 மணி 7 மணிக்குள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிடும், அதற்கு பிறகு இங்கே வருவதற்கு அரசு பேருந்தோ வாகனங்களோ இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும், இதோடு இந்த பகுதியிலே மிருகங்களுடைய தொல்லைகள் இருப்பதனால் இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு குடும்பமாக இங்கிருந்து குடிபெயர்த்து வேறு பகுதிக்கு சென்று விட்டார்கள் என்றும்,
தற்போது 15 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்து வரும் ஒரு கிராமமாக இருக்கிறது என்றும், இந்த கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் இன்னும் அந்த கிராமத்தை விட்டு செல்வதிலேதான் குறியாக இருக்கிறார்கள் என்று, வெள்ளைக்காரர் காலத்திலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்திலே அமைக்கப்பட்ட இந்த தேயிலை தோட்டம், அங்கு சாலை வசதிகள் இல்லை, கல்கள் பதிக்கப்பட்ட சாலை ஒன்று இருக்கிறது, இதில் வாகனங்கள் செல்வதற்கே தடுமாற வேண்டிய நிலை, ஜீப் டிராக்டர் போன்ற வாகனங்கள் தான் கடபுடா கடபுடா என்று ஓடக்கூடிய சாலையாக இருக்கிறது என்றும், இப்படிப்பட்ட இடத்தில் மக்கள் குடியிருப்பதற்கு இந்த காலத்தில் ஏற்றதில்லை என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் அனஸ் அந்த பகுதியிலே சென்று மக்களிடம் கேட்டார்கள் என்றும், இவர் செல்லுகின்ற நேரத்தில் கூட யானைகளுடைய நடமாட்டம் இருந்ததாகவும், இவர் செல்லுகின்ற போது ஆசிரியர் வராத காரணத்தால் ஒரு ஆசிரியை இந்த மாணவிக்கு பாடம் சொல்லுகின்றதை மட்டும் எடுத்து வந்து நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். பந்தலூர் தாலுகா நெல்லியாலம் பகுதியில் முத்து மாரியம்மன் ஆலயத்தினுடைய 42வது ஆண்டு தேர் திருவிழா சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் என்று நடைபெற்றதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை அந்த பகுதியிலே இருந்து தெரிவித்திருக்கிறார். 21 வெள்ளிக்கிழமை முதல் நாள் தொடங்கி 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 5 நாட்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சிறப்பாக நடைபெற்றது என்று தெரிவித்தார்கள். சரகம் 1, 2, 3, 4 என இந்த பகுதிக்கு உட்பட்ட முத்து மாரியம்மன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார்கள். இதில் அந்த பகுதியிலே இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சிறப்பாக சிறப்பு பூஜை ஆராதனை என்று கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நெல்லியாலம் பகுதியிலே இருந்து இதனை நமது நகர பகுதிக்காக ஒளிப்பதிவு செய்து இதனை எடுத்து செய்தியை தந்திருக்கிறார். அப்படியே கொஞ்சம் கொடுக்கலாம்.
Jai Kare, 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 Jai Kare,